இன்னைக்கு வந்து அந்த சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, காடை முட்டை கிரேவி தான் பார்க்க போனோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். காடை முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பட்டை கிராம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான ஆயில். இப்போ வாங்க காடை முட்டை கிரேவி செஞ்சிடலாம். பாத்திரத்தை வச்சிடலாங்க, அது நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காடை முட்டையை இதில் போட்டு வேக வச்சிடலாம். முட்டை நல்லா வெந்து வரணுங்க. வெந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். முட்டை ஆறத்துக்குள்ள நம்ம கிரேவி செஞ்சிடலாங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுங்காட்டி வேக வச்ச முட்டையை நம்ம எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா வணக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அடுத்தது எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்திடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்திடலாம். மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. கறி மசால் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. மசாலாம் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம தோலை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, காடை முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான காடை முட்டை கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.